நம்ம இப்போ வந்து பிஸ்மோ பீச் அப்படினு ஓசியானோ அப்படினு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் அதுக்கு அப்புறம் அங்க வந்து 2 டேஸ் க்கு ஸ்டே பண்றோம் ஆமா அது அதனால அதோட வீலாக் போடலாம் அப்படினு சொல்லிட்டு நாங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இங்க வந்து டிரைவர் வந்து ஓட்டிட்டு இருக்காரு அதுவும் தூங்குற மாதிரி ஓட்டிட்டு இருக்காரு அதுக்கு அப்புறம் பிரகாஷ் கார் ஃபுல்லா லோட் பண்ணியாச்சு ஃபுல்ல டம்ப் நிறைய ரோட் நிரப்பி வச்சிருக்கோம் ஆமா அந்த ரோட் வந்து ஸ்டேட் ஹைவே இல்ல நேஷனல் ஹைவே இந்த ஊர்ல ஐ5 னு சொல்வாங்க ஐ5னா அடி கோடி கிழிச்ச மாதிரி இருக்கும் ஒரே ரோட் ஸ்ட்ரைட்டா தெரியும் ஒரு 10 மைலுக்கு எந்த வளைவும் நிலையும் இருக்காது நேரா போயிட்டே இருக்க வேண்டியதான் நான் என்ன அந்த ரோட் பத்தினா ரெண்டே லேன் தான் ஒரு லேன்ல எப்பவுமே ட்ரக் வரும் இன்னொரு லேன்ல காரை ஓட்டிக்கணும் இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் பில்ட் ஆகும் அதனால வந்து பகல்ல கிளம்பணும் மதியம் 12 மணிக்கு கிளம்பிட்டோம் இதே 3 மணிக்கு 4 மணிக்குன்னா ட்ரக் ஒரு பக்கமும் வண்டி ஒரு பக்கமும் ரொம்ப நெருக்கடியா இருக்கும் அதனால மதியமே கிளம்பியாச்சு நான் போயிட்டு இருக்கோம் அந்த வீடியோ கவரேஜ மேரிமா பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து ஆசம் பர்ஸோட ஃபவுண்டர் ஓனர் சிஇஓ இல்லை அவங்க தான் அதை அவங்க வீடியோ பிடிச்சிருப்ப சொல்ல பண்ணுறாங்க ஏதாவது பார்த்து லைக் ஏதாவது பட் போட்டு விடுங்க ஆர்வி பார்க் ஆர்வி வந்து நிறைய ஆர்வி பரேட் கேம்ப் கிரவுண்ட் இருக்குதுல கேம்ப் கிரவுண்ட் ஆர்வி இஸ் எ ஆர்வி பரேட் இந்த பக்கம் ஆர்வி இருக்குமா ஆர்வி பரேட் அகைன் இதுக்குனா பக்கத்துல பீச் இருக்குதுல இந்த பக்கம் இந்த மாதிரி பார்க்கிங் இது உண்டு இருக்கு பொதுவா ஓகே இந்த வரவங்க தங்கிட்டு பீச் என்ஜாய் பண்ண வந்து இந்த வண்டி எடுத்து போவாங்க அவசியம்